வசனங்கள் ஆறு முதல் பதிமூன்று வரை சகரியா இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல்
பாஸ் மேலே பள்ளியினுடைய
அதுல வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி மாலை மாலை 6:30 மணிக்கு மாலை வழிபாடு உண்டு. இந்த மாலை வழிபாடு மாதத்தில் வர கடைசி வெள்ளிக்கிழமை யூத் வந்து பார்ப்பாங்க இல்லையா, அவங்க யூத் பிள்ளைகளும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாய்ஸ் ரிகார்ட்ஸ் ஸ்பெஷல் சாங்கு நீங்கள் வந்து பாடலாம். 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஈவினிங் அந்த சிறப்பு வழிபாட்டில் பங்கு கொண்டு கேட்டுக்கொள்ளும். 31ஆம் தேதி வருகிற 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து அன்றைக்கு வாட்ச் நைட் சர்வீஸ் ஒன்று சேர்த்து நைட்டு 11 மணிக்கு இல்லையா. ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமையாக வர்றதுனால காலையில் 6:30 மணிக்கு வழக்கம் போல சர்வீஸ் நடக்கும். 8 மணிக்கு வழிபாடு நடக்கும், ரெண்டு வழிபாடுமே இருக்கும். நைட்டு 11:30 மணிக்கு வழிபாட்டிலே நீங்கள் குடும்பம் குடும்பமாக வரலாம். குடும்பம் குடும்பமாக அமர்ந்து அந்த திருவிருந்தலை பங்கு பெறும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். வாட்ச் நைட் சர்வீஸில் உங்கள் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து திருவிருந்தலை பங்கு பெறும்படி உங்கள் அன்போடு அழைக்கிறோம். அந்த 11:30 வழிபாட்டை தொடர்ந்து புத்தாண்டு வழிபாடு திருவிருந்த வழிபாடு தொடர்ந்து நடைபெறும். 1ஆம் தேதி திங்கட்கிழமை ஃபஸ்ட்டு வர்றதுனால திங்கட்கிழமை காலை 8:30 மணிக்கு 8 மணி கிடையாது 8:30 மணிக்கு புத்தாண்டு சிறப்பு வழிபாடு திருவிழா வழிபாடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே குழந்தைகள் திருவிழா கழிக்க விரும்பினால் 1ஆம் தேதி காலை 8:30 மணி வழிபாட்டில் நீங்கள் திருவிருந்து திருமணத்துக்கு கொடுப்பதற்கு பெயர் வைத்தாலும் சார் உங்களிடத்தில் கவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் சந்தாக்காரோட சேர்ந்து இல்லையா. அந்த கவர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கிறிஸ்துமஸ் சிறப்பு உரை காணிக்கை இருக்கிறது. அதே போல் புத்தாண்டுக்கும் சிறப்பு கவர் காணிக்கை இருக்கிறது. இதை நீங்கள் ஞாபகமாக வைத்து நீங்கள் நாளை காலை சிறப்பு வழிபாட்டில் கிறிஸ்துமஸ் சிறப்பு காணிக்கைகளை கவர் காணிக்கை உரை காணிக்கைகளை படைக்கும். அதே போல் 31ஆம் தேதி இரவு புத்தாண்டு சிறப்பு உரை காணிக்கைகளை படைக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வோம். Mr. John Alexander, Mrs. Preeti,
Mr. S. Raja Franklin, Mrs. Jabba Kinita, Mr. B. Stanley Prince, Mrs. Jana Justin, Mr. J. Ramesh, Mrs. Angelin Charini, Mr. M. J. Manuel Johnson, Mrs. Jesse Prakas, Mr. Alex Ranjit, Mrs. Nicola Irene, Mr. J. Kunprabhava, Mrs. Jimmy Dhanamani Tambariya. Tirupati Ettam Thedi, Mr. Prem Kumar Jat, Mrs. Tumila Magdalene, Mr. S. Robinson, Mrs. Marin Jalbo, Mr. C. Nelson Chandrakumar, Mrs. Ratanabai, Mr. J. Isaac, Mrs. Sharada Tambariya. Tirupati Ondaram Thedi, Mr. J. Samuel J. Paul Singh, Mrs. Jesse, Mr. E. A. M. Pakyanadan, Mrs. Louis Tambariya. 30th day, Mr. Christopher Samuel, Mrs. Sushila, Mr. Joseph Vinod Rajkumar Pillai, Mrs. Anita, Mrs. and Mr. A. Jayapal Tambariya. Thirumanal Kanagara, Thirumanal Nenaivugira Anaivarayum, Thirchavai Sarbaga Vaazhthugiren. தெரிந்த திருச்சபை சென்னை பேராயம் மயிலாப்பூர் சேரும் நல்மேக்கர் ஆலயம் நம்முடைய திருச்சபை சேர்ந்த திரு ஜே செல்வின்குமார் திருமதி ரஞ்சிதா அவருடைய மகள் செல்வி ஏஞ்சல் என்பவருக்கும் தெரிந்த திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் பேராயம் கோவில்பட்டி குருசேகர் துறை பவுல் ஆலய திருச்சபையை சேர்ந்த திரு கே செல்வராஜ் திருமதி ஜெயந்தி அவர்களுடைய மகன் செல்வன் ஜோனா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது மிஸ் ஏஞ்சல் மிஸ் ஜோனா ஆகிய இருவரும் இத்தோழிய திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்படாதபடி நியாயமான தடைக்காலம் இருப்பில் அதை சபையின் ஆயர் எழுதி தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு மூன்றாம் திருச்சபை சேர்ந்த திரு டபிள்யூ ரஃபேல் பால் ஞானவழிவு திருமதி கீதா தம்பதியருடைய மகள் சூசன் சிந்தியா பால் என்பவருக்கு திருமணம் உடன் செய்யப்பட்டுள்ளது மணமகன் திரு ஜாக்கப் ஸ்டான்லி தாஸ் பெற்றோர் பெயர் திரு ஸ்டான்லி திருமதி ஜூலியட் ஸ்டான்லி இவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் கட்டாத்துறை திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் இவர்களுக்கு திருமணம் கன்னியாகுமரியில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சூசன் சிந்தியா பால் அவர்களுக்காகவும் அவருக்காக நிச்சயப்பட்டிருக்கிற மணமகன் ஜேக்கப் ஸ்டான்லிக்காகவும் ஜபித்துக் கொள்வோம் திருமணத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த வாரத்தில் நான் உறுதி செய்திருக்கிற அனைத்து வழிபாடுகளும் சிறப்பு வழிபாடுகளில் அந்த கிருபை இருக்க வேண்டும் என்று உறுதி பங்குகளில் ஒவ்வொருவரும் இந்த அருளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை இறக்கம் பாராட்டுகிறார் கடந்த நாள் திருமண நாள் மாணவர்கள் அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம் மற்றும் ஒரு ஆண்டை பரிசாக தந்திருக்கிறேன் சொத்தம் ஆசீர்வாதம் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஏஞ்சலுக்காகவும் அவருக்காக நிச்சயப்பட்டிருக்கிற மணமகன் ஜோனாக்காக விடுதல் செய்கிறோம் டிபார்ட்மெண்ட் பிரியமானால் 29ஆம் தேதி கல்விக்குள் ஆலயத்தில் நடைபெற்ற அவருடைய திருமணம் சிறப்பாக நடைபெறும் தாரும் நீர் அவர்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல திருமணத்துக்காக காத்திருக்கிற மகள் சூசன் சித்தியாவுக்காக அவருக்காக நிச்சயப்பட்டிருக்கிற மணமகன் ஜாக்கப் சாமி தாஸ்காக சேர்ந்து விடுதல் செய்கிறோம் டிபார்ட்மெண்ட் பிரியமானால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறுகிற திருமணம் சிறப்பாக நடைபெற அவர் நல்லது குடும்பத்தை கட்டணம் செய்கிறார் எம்ஐ மக்களை திருச்சுவை பிள்ளைகளையும் பிறருடைய வாழ்த்தி அர்ப்பணிக்கும் பேசிட்டு வழிபடுவதாகவே ஆமீன் வழிபாட்டு பிறகு வழக்கம் போல பென் ஃபெலோஷிப்புடைய டிஃபன் ஸ்டால் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டால் உண்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம்
நாற்பத்தி ஏழாவது பாவாலில் முதல் மூன்று சங்கங்கள், அப்புறம் ஏழாவது ஃபர்ஸ்ட் த்ரீ ஸ்டான்சாஸ் முதல் செவன்த் ஸ்டான்சா இதை மட்டும் நம்ம பாடுவோம். நாற்பத்தி ஏழு வார்த்தைகளை வழியாக தினந்தோறும் எங்களோடு கூட பேசுவதற்காக
சிந்திக்க வைக்கிறதற்காக உங்கள் திருச்சித்தத்தை வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி. இப்பொழுது வார்த்தைகளை தியானம் செய்கிற போது உங்களுடைய ஆறுதலை மறுபடியும் நிறைவேற்ற வேண்டும். எங்கள் வீட்டு இயேசு கிறிஸ்து அவர்களோ பிதாவே ஆமென். மகள்கள் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்ற அழைப்பு இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதை நினைவுபடுத்துகிறது. ஏற்கனவே அவர் மனு மைந்தனாக உலக ரட்சகராக நம்மை மீட்பதற்காக வந்த அந்த வருகையை இது ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே மனிதர்கள் ஆண்டவர் அண்மையில் வருகிறார். ஆண்டவருடைய இரண்டாவது நியாயாதிபதியாக மனவாளனாக வரப்போறார். அதையும் அது ஞாபகப்படுத்துகிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் கடவுள் சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு பின்பற்றுபவர்களுக்கு மனவாளன் வழி மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லது வைகளுக்கு சென்றவர்களுக்கு அது நியாய தீர்ப்பாக இருக்கும். ஆகவே அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகிற போது இந்த உறுதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள், ரிஜாய்ஸ். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு மகிழ்வை தருகிறது. சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலை, ஒரு இழப்பு, வருத்தம், வியாதி, கஷ்டம் அப்படிலாம் இருக்கும். ஒரு வீட்டில் முக்கியமான ஒரு நண்பர் அல்லது குடும்ப நண்பர் அல்லது உறவின் முறை வருவார். வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் சிரிப்பாங்க, ஒரு பக்கம் துக்கமா இருக்கும், அவரை பார்த்து கூட சந்தோஷப்படுவாங்க. வாங்க 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 கூப்பிடுவோம், நீங்க இதை கவனிச்சிருக்கா, நீங்களும் அதை செய்திருக்கலாம். சிலருடைய வருகை நாம் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் இடத்தில் மகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டவருடைய வருகை அப்படிதான். நமக்கு வந்து இந்த ஆண்டு கேரளாஸ் பாதிகளின் நிறுத்த வேண்டியதாக போச்சு இல்லையா. வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வீடு வீட பாடல் பாடி சந்திக்கிறோம், அதுவும் இல்லாமல் போனோம். சரி, சென்னையில தான் அப்படி போயிடுச்சு நினைச்சிட்டு இருந்தா நம்முடைய உறவின் முறை, சொந்த ஊர், தென் மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் மோசமா, நம்மளோட மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்க உயிரிழப்பு ஒன்றும் இல்லை இல்லையா. அந்த உயிரிழப்பும் இருக்கிறது, பொருள் சேதமும் இருக்கிறது. வீடுகள்லாம் உழைச்சி போய் அழிச்சு போய் காணாம போயிட்டு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வந்து கொண்டாட்டமா தெரியல இல்லையா. அது போன்ற ஒரு சூழலுக்கு நம்முடைய உடல் இறை மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறார்கள். சரி, இது ஒரு புறம். இன்னொரு புறத்துல அரசியல் சமூக சூழ்நிலையை பார்த்தால் சமுதாய மாற்றத்தை ஒருவேளை தென்மாவில் நம்ம தான் எதிர்பார்த்துருக்கோம். வட இந்தியாவில் இருக்கிறது கவலைப்பட மாட்டான், அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியல. நாடு எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி கூட யோசிக்க முடியாத சூழலில் இருக்கிறார்கள். அப்போ இந்த இந்த பின்னணியம் அதுவும் நம்பிக்கைக்குரியதாக இல்லை. இன்றைக்கும் மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை, மறுக்கப்பட்டிருக்கிறது. தலைவர்கள் இது போன்ற வெள்ளமாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் விசாரிச்சிட்டாங்க, வேற பிரச்சனையா இருந்தாலும் கலவரமா பிரச்சனையா இருந்தாலும் அவர்கள் அது அவங்களுக்கு அது அட்வான்டேஜ், அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார் தங்களுக்காக. இப்படிப்பட்ட ஒரு சூழலின் மத்தியில் கடவுள் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறார். அவருடைய வருகை இப்படிப்பட்ட இடர்பாடுகளின் மத்தியிலையும் நமக்கு சந்தோஷத்தை தருகிறதா இருக்கிற இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொன்னா, நிறைய நகரங்களில் ஹியூமர் கிளப் வச்சுக்கிறாங்க. எல்லாரும் ஒன்றாம் கூப்பாங்க, ஆளுக்கு ஆளுக்கு 10 தோ 20 தோ சொல்லுவாங்க, அவங்களே சிரிப்பாங்க, சிரிப்பாங்க சிரிப்பாங்க இல்லையா. அது மாதிரி மகிழ்ச்சி இல்லை, டெம்பரரி கிடையாது. இதை நான் சொன்னோம்னா ஒரு வார்த்தையில் பவுல் சொல்ற வார்த்தையை நான் ஞாபகப்படுத்தலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அது சுக துக்கம், வாழ்வு தாழ்வு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும்
மேல வச்சிருக்கிற நம்பிக்கை விசுவாசம் அப்படியே இருக்கும் உறுதியா மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற பாசம் அன்பு அப்படியே எந்த சூழ்நிலையும் நான் பிறரோடு வைத்திருக்கிற அன்பின் உறவை உடைக்காது கடவுளோடு வைத்திருக்கிற அன்பின் உறவை உடைக்காது கிறிஸ்துக்குள் அது நிலைத்து எந்த சூழ்நிலையும் ஒரே மாதிரி பார்க்கிற மனப்பக்குவம் நமக்கு வந்திருக்கும் ஒண்ணு நம்ம ஜபம் பண்ணி கிடைக்கலன்னா ஆண்டவர் பார்த்துக்கப்போ நீ எனக்கு தேவை இல்லை இன்னும் நான் உபவாசம் போட மாட்டேன் ஜபமே பண்ண மாட்டேன் சொல்றது இல்லை கிடைத்தாலும் கிடைக்கலனாலும் ஆண்டவர் நான் உண்மைதான் நம்பி நம்பியிருக்கிறேன் நீ தான் என்னுடைய கண்களை போட்டேன் ஆண்டவர் மீது கற்றுழைத்து அவர் மீது வைத்த அன்பை பற்றி கொண்டு அதே அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிற அந்த மனரம்யம் அந்த அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் தான் அந்த மகிழ்ச்சி ஆகவே நீங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அருகாமே முதல் பாடத்தை திருப்பிக்கணும் சகரியா புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இதை கொஞ்சம் எடுத்து பாருங்க இதுல சகரியா என்கிற அந்த சொல் அதுக்கு அர்த்தம் வந்து யாவே ரிமெம்பர்ஸ் யெகோவாகிய கடவுள் நினைக்கிறார் நினைவில் வைத்திருக்கிறார் என்கிற அர்த்தத்தை அது தருகிறது சகரியாவுடைய பணிக்காலம் பார்த்தீங்களா பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற திரும்பி வந்த அந்த காலங்கள் திரும்பி வந்தவங்க செட்டில் ஆகிற அந்த காலங்களில் அவர் பணி செய்திருக்கிறார் ஆதாய தீர்க்கதரிசி போலவே சகரியா தீர்க்கதரிசியும் ஒரு நம்பிக்கையின் செய்தி தர மெசேஜ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஒரு உற்சாகத்தின் செய்தியை தருகிறார் உற்சாகப்படுத்துகிற ஊக்குவிக்கிற செய்தியை தருகிறார் அதே நேரத்தில் இப்படி திரும்பி வந்த மக்கள் எல்லாரும் கடவுளிடத்தில் திரும்பல ஒரு பேர் திரும்ப வருகிறாங்க அப்படின்றதுனால அவர்களுக்கு எச்சரிக்கையின் செய்தியும் வருகிறது அவர் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிற செய்தியும் சகரியா சொல்றார் முதல் இந்த புத்தகம் முழுதும் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் முதல் பகுதியை படிச்சீங்கன்னா காட்சிகள் விஷன்ஸ் பிக்சர்ஸ் சிம்பல்ஸ் தான் இருக்கும் ரெண்டாவது பகுதி வந்து ஆண்டுடைய வருகை நியாயத்திற்கு பற்றி எச்சரிக்கை செய்தி அதை குறிக்கிறார் சகரியா புத்தகத்துல எட்டு தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எயிட் விஷன்ஸ் முதல்ல மூன்று காட்சிகள் பாபிலோனிய சிறையிலிருந்து திரும்பி வருவதை குறிக்கிறார் ஒன்னாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா குதிரைகளை பற்றிய காட்சி அதே அதிகாரத்துல கொம்புகளை பற்றிய காட்சி அப்புறம் இரண்டாம் அதிகாரத்துல அளவுகோல் மெஷரிங் லைன் அதை பற்றிய காட்சி அடுத்த இன்னொரு செக்ஷன்ல இன்னொரு மூன்று காட்சிகள் யகோவா அவனுடைய அபிஷேகம் பண்ண பண்ணபடியாக அபிஷேகம் பண்ணவனை பற்றிய செய்திகள் மூன்றாம் அதிகாரத்தில் தலைமை குருவை பற்றி அப்புறமா விளக்கு தண்டு பற்றி ஒரு காட்சி நாலாம் அதிகாரத்தில் அதனை தொடர்ந்து ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பறக்கும் சுருள் அப்புறமா மறக்காதிருக்குள்ள ஒரு பெண் ஆறாம் அதிகாரத்தில் நான்கு தேர்தல் இப்ப இந்த காட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சத்தியத்தை நினைவுபடுத்துகிறேன் இந்த எட்டு காட்சிகள்ல இன்றைக்கு நாம படிச்சிருக்கிற இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது தரிசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தேர்ட் விஷன் இரண்டாம் அதிகாரத்தில் மூன்றாவது தரிசனத்தை நினைவுபடுத்த மெஷரிங் லைன்
ministry of God sebab mana ini measuring line yang telah ada itu pada negara. Awalnya ini untuk kaki le, berpaut kira. Enam poli ini kira. Awal esnya mana alat poli sura. Ibarat ke pes itu baru baru tujuh kira. Awal orang sendiri sura, alam asal. Ia rendah tujuh rendah, orang yang jangan percaya lah kira. Gelangan itu tuh orang seria lah. Your division lah, anda gelangan itu polong berikan tuh orang itu polong berikan. Anak baru, edit kira dua lah. Anak itu measuring line, measuring tape, atau kaya berikan. Ini kaya, ini indah kaca lah. Boleh sehidi solat berikan. Enak sehidi, na? Indah yesal nara na alat itu polong. Soalnya alat itu punya awas sih lah. Indah alat itu polong alat itu. Alat itu pasir solat berarti. Anal, dewa itu sudah sendiri yang naik itu, na? Kalau ada nirmu suara lagi ikut pogra, alat alat itu baru suara tiada lagi. Kalau ada esennya pada lap kira nirmu suara lagi ikut pogra, alat kainan katanya dia baru suara tiada lagi. Abade, abar loh urutan tangi itu apa? Bagi saya ada. Ninggal istilah negara ni, alamana semua warga ni, yang dekat tu semua warga ni, ada alamat dekat tu lah tuwa. Anak sekarang yang punya kaca lepas ni, mana alamat dekat tu ni ada perhati hilang. Perempuan ni, semua orang dekat tu ni ada panik urut tu kaca ada kerana. Apa tu? Yang sekarang Sebenarnya pelajar itu tidak mandi, orang ramai juga pergi jalan. Indah dalam, ya pergi itu power itu. Soalnya, it would be built without walls. Madras sudah hilang atau negara mana kita pernah power. In other words, it's going to be an inclusive city. Chennai negara mana yang ada itu? Yang mana pergi dalam negara, yang mana pergi orang itu semua yang ada di dalam pada itu dia itu hilang. Hilangnya. Ingat, tamannya itu lah, itu channel yang lama. Mungkin lagu yang berita sana, lagu yang main itu channel yang lama orang dulu lihat. Adik orang, it's going to be an inclusive city, open. Yang lain orang orang orang, selain orang itu ada orang yang lain orang orang lihat orang. Madras sudah tiada lagi. Angin immigration, angin beri dalam, berhenti ular, restrict pada media asyik tidak. Lain orang lihat orang, lain orang beri kalau. Kadang kadang nerpek kondr, bahagia pun semua ada. Ibarat itu, nerpek. Apa yang kita perlu ni? Barat itu lalu deh, bodi barat ni. Ya, apa masuk? Perlu ni? Saya juga ada orang,
அவர்கள் எதிரிகளால் ஒடுக்கப்பட்டவர்கள். அவங்களோட ஆர்வம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பவுமே கடவுள் நீங்க பழைய பாடம் புதிய பாடம் அவருடைய ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா அப்பசோட விட ஆதிக்கட்சியோட விட ஆதிக்க சக்தியோட விட ஒடுக்கப்படுகிற மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். இங்க இஸ்ரவேல் மக்களோடு யார் இருக்கிறோம் சொல்றாருன்னா இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே கடவுள் அவங்களோட யுத்தமாக கொடுக்கிறார். நான் உங்களை விடுவிப்பேன். 12 கடவுள் ஏன் நம்மோடு வந்து கூடியிருக்கிறார் நம்ம கூட இருக்க போகிறார் சொல்லுங்களே விடுவிப்பதற்காக மீட்பளிப்பதற்காக. அப்போ சமுதாயத்தில் நீதி மறுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கப்படுகிறவர்கள் தாழ்த்தப்படுகிறவர்கள் இவர்களோடு கூட நாம் நம்புகிற ஆண்டவர் துணை இருக்கிறார் குறிக்கொள்கிறார் அவர்களை விடுவிக்கிறார். ஆகவே மகிழ்ந்து களை கூறுங்கள். ஆகவே மகிழ்ந்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அண்டையில் இருக்கிறார். ஆண்டவருடைய வருகை உங்களுக்கு விடுதலை தரப்போகிறது. ஆண்டவருடைய வருகை உங்களுக்கு மீட்பை தரப்போகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய வருகை உங்களுக்கு நம்பிக்கையாய் இருக்க போகிறது. அவர் உங்கள் நடுவே இருக்க போகிறார். ஆகவே நீங்கள் மகிழ்ந்திருங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நற்செய்தி பாடத்தை நாம் திரும்போம். யோவான் 14 அதிகாரம் இந்த நிறுவ பாடத்தில் நேரத்தை கருதி யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் உரையாடுகிறார்கள். இதில் முக்கியமான ஒன்று இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்தில் பேசும்போது நான் கொஞ்ச காலத்தில் உங்களை விட்டு போயிடுவேன் மனக்குழப்பத்தோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இவர் எங்க போயிடுவார் எங்க மீண்டு வருவார் இதனுடைய பொருள் என்ன இந்த சிறிது காலம் என்பது எவ்வளவு நாள் இதனுடைய அர்த்தம் என்ன இதையெல்லாம் பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்கிறது 19 20 உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக இயேசுக்கு எதிர்வர இருக்கிற சிறுவைப்பாடு மரணங்கள் அதனை ஒட்டி அவமானங்கள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். உலக மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க நீங்கள் அழுது புலம்புவீர்கள் என்றால் நான் உங்களோடு கூட இல்லாமல் போக போகிறேன். ஆனால் மீண்டும் உயிர்த்தெழுந்து வருகிற போது நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக ஆண்டவர் மெசியா சிலுவை பாடுகளின் வழியாக மீட்பு தர வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம். சிலுவை பாடுகளுக்கு அவர் எந்த எதிர்ப்பு சொல்லாமல் அவர் தன்னை அர்ப்பணிக்கிற போது சீடர்கள் அழுது புலம்புவார்கள் அவரை நம்பினவர்களுக்கெல்லாம் மன கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அவர் மரணத்தை வென்று உயிர்த்தெழும் போது உயிர்த்தெழுதல் நடைபெறும் போது உயிர்த்தெழும் ஆண்டவராக காட்சி தருகிற போது அவருக்காக வருத்தப்பட்டவர்களெல்லாம் மகிழ்வார்கள். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் புதிய நம்பிக்கை பிறக்கும். ஆண்டவர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுகிற அனுபவம் சீடர்களுக்கு புதிய மகிழ்ச்சியை தரப்போகிறார். அவருடைய துக்கமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சகோதர சகோதரி The Lord is near to those who are troubled and mourn. எப்பொழுதெல்லாம் மனக்குழப்பத்திலே கஷ்டத்திலே துயரத்திலே அழுது புலம்புகிற சூழ்நிலையிலே நீங்களும் நாமும் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அண்மையில் இருக்கிறார்.
Thank you.
Thank you.
ஜெபிப்போம். இந்த நாளுடைய சுருக்க ஜெபம், ஆண்டவரே இந்த நாளில் எழுந்தருளி எங்கள் நடுவிலே வந்து மிகுந்த பலத்தோடு எங்களுக்கு சகாயம் செய்யும். எங்களுக்கு முன் வைத்திருக்கிற பந்தய சாலையை விடாதபடி எங்கள் பாவங்களால் அக்கிரமங்களால் தடுக்கப்பட்டிருக்க எங்களை தேவனுடைய பூர்ண கிருபையினால் விளக்கத்தினால் கண்ணோக்கி பார்த்து தீவிரமாக உதவி செய்ய வேண்டும். எங்கள் ஆண்டவராயிருக்கிற உத்தரவாத புண்ணியத்தையும் தமிழ் கொள்கிறோம். அவருக்கு நோக்கும் பசு தாயானவருக்கும் சதா காலம் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பினாலானவரே, நாட்டிற்காக திருச்சபைகளுக்காக சோதனம் செலுத்துகிறோம். இங்கே சரீரமாக திருச்சபை நாளுக்கு நாள் வளர பெறுக சாட்சி பல கட்ட தொடர்ந்து ஆசீர்வாதத்தை அனுப்பினோம். திருச்சபைகளுக்கு தலைவர்களாக கொடுக்கப்பட்டவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக தெரிந்த திருச்சபையுடைய பிரதம பேராயர், எங்களுடைய பேராயத்துக்கும் அவர் பேராயர் இருக்கிறார். அவருக்காக சமத்தில் விடுதலை செய்கிறோம். அவர்கள் தன்னுடைய பொறுப்பின் நிமித்தமாக தினந்தோறும் பல்வேறு பல்வேறு மாநிலங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்கிறதுனாலே தினந்தோறும் பயணங்களே அவருக்கு நீ பாதுகாப்பை தந்துள்ளோம். இந்த பெரிய கனமான அமைதியத்தை தந்திருக்கிறீர்கள். ஞானத்தின் கருவிகளை தந்து வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். வடைந்த திருச்சபையினுடைய பிரதம பேராயத்தால் அவரோடு இணைந்து பணியாற்றிய பேராயர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றப்பாளர்கள் மாத்தமா திருச்சபையுடைய மற்றப்பாளர்களுக்காக அவரோடு இணைந்து பணியாற்றிய ஆயுதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பேராயத்தினுடைய ஆயுதங்கள், ஓய்வு பெற்ற ஆயுதங்கள், குறிப்பாக அவருக்காக விடுதல் செய்கிறோம். ஆனவை கிராம சபைகளில் ஊழியர்களாக இருப்பவர்கள், அருள் வைத்தவர்கள், நச்செய்தி பணியாளர்கள், மிஷினரிகள், திருச்சபை நிறுவனங்களில் கல்விப்பணி செய்கிறவர்கள், பொது தொண்டு செய்கிறவர்கள், குறிப்பாக டாக்டர்ஸ், அவரோடு இணைந்து பணியாற்றும் நர்சஸ், மற்றெல்லாம் பணிவிடைக்காரர்கள் உண்மை மொத்தமாக தன்னுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு அருள் தான். எங்களை ஆளுமை செய்வதற்காக ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், பிரதமர், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற அரசு துறை அலுவலர்கள், அதிகாரிகள், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மக்கள் சேவைக்காக பணிக்கு அருள்வார். தமிழ்நாடு குறிப்பாக இந்த மழை வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளில் அரசு செய்த எல்லா ஏற்பாடுகளுக்காக உதவிகளுக்காக சுத்தம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவர்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதே போல அநேக நல்லுள்ளங்கள் படைத்த திருச்சபையுடைய விசுவாசிகளும் மற்ற சமயத்து நண்பர்கள் கூட கஷ்டப்படுகிற எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மனித நேயத்துக்காக, பிற உயிர்கள் மீது இருக்கிற பாசத்துக்காக, நம்மை நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துணிக்கிறோம், சுத்தரிக்கிறோம். அண்ணன் ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு இயந்திரத்தை செய்வதற்கு எங்களுடைய கரங்களை பலப்படுத்துகிறார். சென்னையில் மட்டுமல்ல, அண்டவே தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களிலே, தூத்துக்குடி புதுநகரில் போன்ற இடங்களிலே மிகவும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த பாதிப்புகளிலே இழந்திருக்கிறவர்கள், இழப்பை சந்தித்திருக்கிறவர்களுக்கு நீர் போதுமானவா என்று ஆறுதலைத்தால், நல்ல நம்பிக்கைத்தால், கர்த்தர் எங்களுக்கு துணை இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு நிலம் தருவிதான். அப்படி செய்யப்போவதற்காக நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுத்திருக்கிறோம். அண்டவே மணிப்பூர் மாநிலத்தில் இன்றைக்கும் நீர் துணை இருப்பதாக, அங்கே சமாதானம் வரட்டும், நீதி கிடைக்கட்டும், ஆண்டவரை ஆட்சியாளர்கள் எடுக்கிற முடிவுகளிலே நன்மை இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆண்டு உலக அளவிலே சமாதான கருத்தாலும் ரஷ்யா உக்ரைன் போர் நிரந்தரமாக நிறுத்தப்படவும், ஆண்டவர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிரந்தரமாக நிறுத்தப்படவும் கர்த்தர் கல்வி பாராட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அங்கே உக்ரைனிலேயும் ரஷ்யாவிலேயும் பாதிக்கப்பட்ட மக்கள், காசாவில் குழந்தைகள், பெண்கள், இவர்களுக்கெல்லாம் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர்களாக அவர்களுக்கு போதுமானவராக இருக்கிறார்கள். இழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு உரிய ஆறுதலை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். நன்மை பாலத்திற்கு குடும்பத்துக்காக ஸ்தோத்திர வழியாக பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். சுயமாக விலகமாக இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெறுபவர்கள், இல்லத்திலிருந்து சிகிச்சை பெறுபவர்களுக்காக உதவி செய்கிறோம். அவருடைய திருச்சபையிலே கேன்சர் வியாதி பல பேரை பாதித்திருக்கிறது. இளம் வாலிபைய பையனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பெரியவர்கள், குறிப்பாக பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் திருத்தத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் கொடுத்து கொடுக்கிற சிகிச்சைகளை நீங்கள் ஆசிரியர், நானே உங்களை குணமாக மாண்டவர் என்று நீர் வாக்குப்படுகிறேன். நீர் துணையிருக்கிறார், குணப்படுத்துகிறார். பரம வைத்தியர் நீர் உமாவும் கூடாது, ஒன்றுமில்லை. ஆண்டவரை நீர் இறக்கம் பாராட்டுகிறேன். பலவீனத்தில் பலம் பரிபூர்ணமாக விளங்கி வாக்குப்படுகிற கர்த்தர் பலப்படுத்துகிறார்.
நிறைவு பாடல் பாடல் 41 49
அவர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம்.